ஃபஸ்ட்டு இந்த மீன்கள் ஒரு இரையை பார்த்துச்சுன்னா தன்னோட கண்ணை முழுசாக உருட்டி அந்த இரையோட முழு உருவத்தையும் தெரிஞ்சுக்கும். அடுத்து அந்த இறை எவ்வளோ தூரத்தில் இருக்குது, எவ்வளோ கனமாக இருக்கும் அப்படிங்கிறதையும் மனக்கணக்கு போடும். அடுத்த ஸ்டெப் என்னென்னா, காற்றுக்கும் தண்ணிக்கும் இடையில் ஒளிக்கதிரோட ஒளி விலகலை கரெக்டாக கால்குலேட் பண்ணி வச்சுக்கும். அடுத்து ஃபைனல் ஸ்டெப் ஒரு தரமான ஷூட்டிங் தான். அதாவது மொத்த அழுத்தத்தையும் வாயோட மேற்புறத்தில் ஒரே இடத்துல குவிச்சு நாக்கை ஒரு குட்டி பைப் மாதிரி வளைச்சி தண்ணியை வேகமாக பீச்சி இறை மேலே அடிக்குமாம். இப்படி தான் இந்த ஆர்ச்சர் ஃபிஷ் தண்ணியை பீச்சி அடித்து தன்னோட இறையை பிடிச்சி சாப்பிடுது. இதுலேயும் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னென்னா, இந்த ஆர்ச்சர் ஃபிஷ் ஒரு தாட்டி தண்ணியை ஷூட் பண்ணி இதோட டார்கெட் கீழே விழுகலைன்னா மறுபடியும் தண்ணியை ஷூட் பண்ணி ட்ரை பண்ணும். அப்போவும் இதோட டார்கெட் கீழே விழுகலைன்னா இது ஸ்ட்ரைட்டாகவே தண்ணிக்கு மேலே ஜம்ப் பண்ணி அந்த இறையை பிடிக்க ட்ரை பண்ணும். மோஸ்ட்லி நல்லா வளர்ந்த ஆர்ச்சர் ஃபிஷ் 12-18 சென்டிமீட்டர் நீளம் வர இருக்கும். இதனால் இதுங்க ஒரு ஷூட்லேயே இறையை பிடிச்சிரும். ஆனால் இளம் மீன்களுக்கு சில எக்ஸ்ட்ரா முயற்சிகள் தேவைப்படும்.